வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு டே இன் மை லைஃப் மாதிரி தான். மேபி வாட் ஐ ஈட் இன் அ டே வேணால் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு. நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன செஞ்சேன் அப்படின்றத எடுத்து வச்சுருக்கேன், நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எனக்கு நான் தனியாக தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். ஆரியாக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி கொடுத்தாச்சு, சப்பாத்தியில் ஜாம் போட்டு ரோல் மாதிரி பண்ணி கொடுத்தேன். ஸோ என்னோடய இது வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான். சரி கொஞ்சம் எக் எடுத்துக்கலாம், ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலி எக் எடுத்து. ஸோ எக் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எக் எடுத்துக்கிட்டேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த இது பிரேக்ஃபாஸ்ட்டோட ரெசிபி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லன்ச்சு எனக்கும் ஆரியாக்கும் தான். ஸோ நான் ஒன் பாட் தான் செய்ய போகிறேன். இது தான் லைக் மில்லட் வச்சு தான் செய்ய போகிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி இன்னைக்கு. அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் குயிக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன செய்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு எக் எடுத்திருக்கேன். ஹோல் எக் தான் எடுத்துகிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து தேவையான அளவு கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2-2.5 ஸ்பூன் வரைக்கும் நான் கடலை மாவு ஆட் பண்ணேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஸ்டிர் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்டிர் பண்ணிட்டு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள். ஸோ தண்ணி ஊற்றிட்டு அதில் தேவையான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வெறும் கேப்சிகம் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பெப்பரும் உப்பும் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் குழிப்பணியாரம் கடாயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். அதோடய அளவு ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் தாராளமாக வந்து உங்களுக்கு 5-6 குழிப்பணியாரம் தாராளமாக வரும். அது வந்து நீங்கள் வேக வைக்கும் போது நல்லா பெருசாக வேற ஆகும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஸோ இது எல்லாமே ஒருத்தருக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு எக்கு ப்ளஸ் நீங்கள் ஒரு 2-2.5 ஸ்பூன் கடலை மாவு போட்டுட்டு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து இருக்கும், ஒருத்தருக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். இப்போ நான் வீட்டிலே இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து டேக் கேர் பண்ண வேண்டியதாக இருக்குது, இல்லைனா வெயிட் ஸ்டக்குன்னு போட்டுரும் எனக்கு. ஸோ அதனால் வந்து நான் வந்து ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து தான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் கண்டிப்பாக உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு போகலாம். கீரை வந்து ஜஸ்ட் பொரியல் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். நிறைய பேர் வந்து இந்த தண்டு வந்து ரிமூவ் பண்ணிடுவீங்க, தண்டு ரிமூவ் பண்ணாதீங்க. ஆக்சுவலி தண்டு வந்து ரொம்ப நல்லது கீரையில். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பொரியல் தான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் மில்லட் வந்து ரெடி பண்ணணும். மில்லட் வந்து ஊற வச்சாச்சு. எப்பயுமே ஊற வைக்காமல் ரைஸ் பண்ணாதீங்க மில்லட்டை. எப்பயுமே இந்தமாதிரி ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சுருங்க. ஸோ இது கண்டிப்பாக ஊற வைக்காமல் வந்து நம்ம கன்சியூம் பண்ணக்கூடாது. ஒரு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சிங்கனாலே தாராளமாக போகிறோம். ஸோ அது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வெங்காயம், தக்காளி, நான் பூண்டு மட்டும் இடித்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். இதில் நான் வந்து என்ன வெஜிடபிள்ஸ் போட போகிறேன்னா, வெஜிடபிள்ஸ் போனால் தான் நான் வந்து வேர்களை வந்து ஆட் பண்ண போகிறேன். அது நல்லா ப்ரோட்டீன் கண்டென்ட் இல்லையா. ஸோ வேர்களை நிறைய ஆட் பண்ண போகிறேன், அதை போட்டு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ மோரர்லெஸ் தக்காளி சாதம் மாதிரி தான் இருக்கும், பட் அந்த வேர்களையும் சேர்த்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ மார்னிங் வந்து நான் இது எடுத்ததுனால வெஜிடபிள்ஸ் வந்து கேப்சிகம் எடுத்ததுனால மத்தியானம் திருப்பியும் வந்து வெஜிடபிள்ஸ் போடாமல் நான் எப்படி எடுத்திருக்கேன்னா, ப்ரோட்டீன் கண்டென்ட் நம்மளுக்கு வேணும். ஸோ அதனால் ப்ரோட்டீன் கண்டென்ட்டுக்காக ஃபஸ்ட்டு ஒன் பாட் தான் நான் சமைக்க போகிறேன். கீ ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து கடுகு, ஜீரகம் போட்டுட்டு நீங்கள் பூண்டும் வெங்காயம் எல்லாமே சின்ன சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம், சின்ன தக்காளி தான் போட்டிருக்கேன். எனக்கும் ஆரியாக்கு மட்டும்தான். ஸோ தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு கிடையாது, எல்லாமே ஷாலோ ஃப்ரை தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு இவங்க காய வச்சு கொடுப்பாங்க, எங்கள் மாமியார் வந்து கொடுப்பாங்க எப்பயுமே. ரொம்ப நல்லாயிருக்கும், இதை நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். இல்லை நீங்கள் வந்து நார்மல் வேர்க்கடலை இருக்குது அப்படின்னா கொஞ்ச நேரம் ஒரு 1 ஹவர் நீங்கள் ஊற வச்சுட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா குக்கரில் நல்லா வெந்துடும். ஸோ நான் அது பண்ணலை, ஏன்னா எனக்கு ஆல்ரெடி அவங்க வேக வச்சு காய வச்ச வேர்க்கடலை தான் இது. ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 செகண்ட்ஸ் நல்லா கலரிருங்க போகும். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சாம்பார் பொடி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது வீட்டில் செஞ்ச சாம்பார் பொடி. ஸோ அதனால் நான் அதை ஆட் பண்ணேன். கொஞ்சம் சாம்பார் சாதம் சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கீ போட்டு செய்யுங்க, எண்ணெய் போடாதீங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் நீங்கள் வந்து தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஒன் பாட் சமையல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஷாலோ ஃப்ரை தான். உங்களுக்கு நல்லா வெந்துடும் எல்லாமே, வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து வேர்க்கடலையோ இல்லை சுண்டல் ஆட் பண்ணிங்கனாலும் நல்லா வெந்துடும்.
ஸோ இப்போ வந்து சோக் பண்ணி வச்ச மில்லட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு மில்லட் வந்து மினிமம் நீங்கள் ஒரு ஹாஃப் அன் அவர் சோக் பண்ணிக்கோங்க. சோக் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு கொஞ்சம் நேரம் கலரிக்கோங்க. 10 seconds போகிறோம். கலரிட்டு தண்ணி நிறைய பேர் கேட்குறீங்க, தண்ணி வந்து எனக்கு கையளவு தான், எனக்கு நல்லா வந்து நான் கொஞ்சம் நிறைய தண்ணி நிறையவே ஊற்றுவேன்னா, தோராயமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு கப்புக்கு நான் 3 cups தண்ணி ஊற்றுவேன். எனக்கு அப்போ தான் கொஞ்சம் நல்லா தலை தலைன்னு வரும், நல்லாவும் இருக்கும் சாப்பிடும் போது. ஏன்னா அரையா கொடுக்கும் போது ரொம்ப வந்து வர வரையாக இருந்தால் கூட நல்லா இருக்காது மில்லட்டு. ஸோ எனக்கு இப்படி சாப்பிட பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க, கண்டிப்பாக வெந்துடும் ஏன்னா நம்ம ஊற வைக்கிறதுனால. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் வந்து வாக்கிங் போகிறீங்களா, என்ன எக்ஸசைஸ் பண்ணுறீங்க வீட்டில். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஒரு வீக் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக எதுவும் பண்ணலை, நல்லா வெயிட் வேறு பார்த்தீங்கன்னா கெயின் ஆகிடுச்சு என்ன அம்மா சாப்பாடு வேறு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆரியாவுக்கு வந்து நான் சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டேன். ஏன்னா அவனுக்குமே ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு எக்ஸசைஸ் இருக்கணும், ஏன்னா வீட்லேயே இருக்கான். அங்கே அப்படி இல்லை, அங்கே வந்து அந்த ஏரியாலே வந்து பார்த்திங்கன்னா பசங்க ஃபுட்பால் விளையாடிட்டே இருக்கிறதுனால அவனுக்கு கண்டினியூஸாக வந்து உடம்புல ஏதாவது ஆக்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்தவொடனே ஃபஸ்ட்டு விஷயமாக நான் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் வாங்கியாச்சு. ஸோ சைக்கிள் வாங்கிட்டு இப்போ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நான் அவன் கூட போகிறேன். கொஞ்சம் பெரிய சைக்கிள்னால அவனுக்கு கொஞ்சம் இப்போ தான் பழக ஆரம்பிக்கிறான். ஸோ அவன் சைக்கிளிங் பண்ணும்போது நான் அப்படியே அவன் கூட வந்து எப்படி இருந்தாலும் பிடிச்சிட்டு தான் போகணும். ரொம்ப தூரம் பிடிச்சிட்டு போனாலும் அவனை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அவனுக்கும் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கும், ஆட்கள் அவ்வளோ தெரியாது இல்லையா. ஸோ அதனால் நான் கூடயே தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே எனக்கும் வாக்கிங் வந்துடுது. இப்போ ஒரு ஃபியூ டேஸாக தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு ஈவினிங் போகும்போது கண்டிப்பாக அதையும் கவர் பண்ணுறேன். கண்டிப்பாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வித். எங்கே போனாலுமே உங்களோட ரொட்டீனை தயவு செய்து விட்டுறாதீங்க. ஃபியூ டேஸ் இட்ஸ் ஓகே. இப்போ எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய வந்து வெயிட் கெயின் ஆன மாதிரி தான் இருக்குது, பட் தட்ஸ் ஓகே. கண்டிப்பாக ஒரு 2 வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேக் டு நார்மல் நான் வந்துடுவேன். ஸோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன், லைக் எப்படி நாங்கள் பண்ணுறோம், ஈவினிங் நான் எப்படி வாக் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ்பெஷலி சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கேலரிஸ் பர்ன் ஆகும், ஏன்னா நிறைய வேர்வை வரும் உங்களுக்கு. நீங்கள் ரொம்ப வந்து ப்ரெஷர் போட்டு நீங்கள் வந்து எஃபர்ட் போட்டு நீங்கள் வந்து செய்கிற மாதிரி தான் இருக்கும். சீக்கிரமாக டீஹைட்ரேட் ஆகிடுவீங்க. ஸோ நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க உங்களை, நல்லா கேலரிஸும் உங்களுக்கு ஈஸியாக பர்ன் ஆகும். ஸோ இன்றைக்கி நான் ஈவினிங் நான் போகும்போது கண்டிப்பாக அதை கவர் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் வந்து அப்படியே ஒரு ஏதோ ஒரு லேயர் போட்ட மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சன்ஸ்க்ரீன் அவ்வளோ வந்து ஃபுல்லாக வந்து போட்டிருக்கேன்னா ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 4 times நீங்கள் வந்து ரீஅப்ளை பண்ணுங்க, மினிமம் 2 times பண்ணுங்க. கண்டிப்பாக தேவையில்லைன்னா பயங்கரமாக டேமேஜ் ஆகிடும் ஸ்கின்னு. அதுவும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெதர் பயங்கரமாக சேஞ்ச் ஆனதுனால அப்படியே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்மெண்டேஷன் வந்து லேயர் லேயராக வந்து ஃபார்ம் ஆகுது. அது தெரியுது ஆக்சுவலி எனக்கே, லைக் அங்கங்கே பேட்ச் பேட்சாக ஃபார்ம் ஆகுது. பட் தட் இஸ் எக்ஸ்பெக்டட் தான், ஏன்னா ரொம்ப வெதர் சேஞ்சு, டெம்பரேச்சர் வந்து ரொம்ப டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கிறதுனால இது கண்டிப்பாக வந்து ஸ்கின் பயங்கரமாக ரியாக்ட் பண்ணும். ஆரியாக்குமே அப்படி தான் இருக்குது. ஸோ குழந்தைங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் வந்து ஃபுல் டே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. வீட்டில் இருந்தாலுமே சரி அந்த அந்த ஹீட் வேவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்கின் வந்து பயங்கரமாக டேமேஜ் பண்ணும். ஸோ இந்த இதுவும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நான் நினச்சேன். ரொம்ப வந்து இப்போ வெயில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இன்னும் மேலாக போகும்போது இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட். அதே மாதிரி வந்து இதுவும் வந்து சன்ஸ்க்ரீனும் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ மத்தியானத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கா பொண்ணும் வந்துட்டா. அந்த டைமில் பார்சல் ஆக்சுவலி அமேசான்லேருந்து வந்திருந்தது, நான் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ ஆரியாவுக்கு வந்து இங்கே ஸ்கூல் சேர்க்கறதுனால எனக்கு நான் லண்டன்லேயே இது வச்சுருந்தேன். ஆக்சுவலி சின்னதாக வந்து ஒரு டேபிள் மாதிரி, ஸ்டடி டேபிள் மாதிரி, ஏன்னா உட்காந்து எழுதுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவன் இதில் உட்கார மாட்டான் ஆக்சுவலி, வந்து டேபிள் சேரில் உட்காந்து லைக் படிக்க மாட்டான். ஏன்னா நான் பக்கத்தில் கீழே உட்காந்தோம் அப்படின்னா பசங்களுக்கும் ஒரு இன்ட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் நான் சின்னதாக இருக்கிற எப்பயுமே வந்து ஒரு ஒரு உட்காந்து எழுதுகிற மாதிரி தான் நான் வாங்குவேன். ஸோ அதை நம்மளும் பக்கத்தில் உட்காந்துக்கலாம். ஏன்னா சேர் டேபிள் அப்படின்னா நம்மளால் பக்கத்தில் உட்கார முடியாது, குழந்தைங்களுக்கு மட்டும் தனியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம பக்கத்தில் உட்காந்து சொல்லித்தர மாதிரி இருக்கிறது வந்து பெட்டர் எப்பயுமே. ஸோ நான் அதனால் இந்த மாதிரி சின்னதாக தான் எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். லண்டன்லேயும் இதே மாதிரி ஒரு க்ரீன் கலரில் வச்சுருந்தேன், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, எஸ்பெஷலி ஆன்லைன் கிளாஸ் அப்போது. இப்போ ஈவினிங் டைமில் வந்து என் கூட உட்காந்து இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அவன் கூட உட்காந்து படிக்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும்ன்ட்டு நான் ஆர்டர் பண்ணேன். எனக்கு பிடிச்சிருந்தது குவாலிட்டி, ஒரு ஒரு சிம்பிளான ஒரு டேபிள்னு சொல்லலாம், ரைட்டிங் டேபிள் நல்லா இருந்தது. குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும், பிலோ 10 years இருக்கிறவங்களுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். ஆரியாவுக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகிருந்தது. ஸோ அதனால் நான் ரிட்டர்ன் பண்ணலை, எனக்கு குவாலிட்டியும் பிடிச்சிருந்தது. ஸோ ஆரியா வந்து சும்மா உட்காந்து எழுத முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தான், கரெக்டாக இருந்தது அவனோட. ஆக்சுவலி எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து நீங்கள் லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணனாலும் பண்ணலாம், பட் கால் வந்து உள்ளே போகாது ஆப்வியஸாக. ஸோ நீங்கள் தள்ளி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அதில் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணலாம்.
ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியானம் போச்சு. ஈவினிங் வந்து ஆஸ் யூஷுவல் இப்போ ரொட்டீனாக ஆகிடுச்சு. ஆக்சுவலி எனக்கும் ஆரியாக்கும் அவனை வந்து நான் சைக்கிளிங் கூட்டிகிட்டு போயிடுறேன். நல்லா கற்றுக்கிட்டான். இப்போ ஃபஸ்ட்டு நாள் மட்டும் ஒரு ஹாஃப் அன் அவர் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன்னா ஹைட் ரொம்ப ஜாஸ்தி இதுக்கு. ஸோ ஏறத்துக்கு இறங்குறதுக்கு மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அப்புறம் நானும் அக்கா பொண்ணும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட வந்து பின்னாடி சுற்றிட்டுருப்போம். மாற்றி மாற்றி ஓட்டுவாங்க சைக்கிள் ரெண்டு பேரும். இது எனக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வெயிட் போடுறோம். நம்ம வந்து ஒர்க் அவுட்ஸ் நிறுத்திட்டோம் அப்படின்னா வாக்கிங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இட்ஸ் பார்ட் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ பேக் டு ஃபார்ம் வந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த ரொட்டீன் ஃபாலோ ஆகுது. ஸோ இவன் வந்து டபுள்ஸ் போனோம் நான் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் ரொம்ப குட்டியாக இருந்தது எனக்கு சைக்கிள். ஸோ அதனால் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் அவனையே ஓட்ட சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட்ஸ்லாம் போகுது அப்படின்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்களே பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு என்னோடய வாக்கிங் இது ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஆக்சுவலி நான் டெய்லி வந்து மினிமம் 7K வந்து பண்ணணும்னு தான் ஒரு தாட் இருக்குது. பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்ட்டு. ஆஃபீஸும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபியூ டேஸில் நான் ஜாயின் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் எப்படி போகுது அப்படின்றத உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். பட் கண்டிப்பாக வந்து வாக்கிங்காக இருக்கட்டும், எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட ரொட்டீனில் வந்து வச்சுக்கோங்க. அதை மட்டும் விட்டுறாதீங்க. நான் வீட்டில் இருக்கும் போது கூட எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் ஏதாவது வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அந்த எக்ஸசைஸ் இங்கே வந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஏன்னா டெய்லி போக முடியாது என்னால் ஆஃபீஸ் இருக்கிறதுனால. ஸோ நான் எப்போல்லாம் போகலையோ நான் என்ன பண்ணுறேன் வீட்டில் அப்படின்றதும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பாய்.